Hey Sairam, welcome to my Aachis style kitchen channel. உங்க எல்லாரையும் நல்லா வரவேற்கிறேன். எல்லாருமே வந்து சமோசா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அது இந்த டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி அவங்க வந்து விதவிதமாக போடுவாங்க. நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், நமக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பெரும்பாலும் உருளைக்கிழங்கு தான் நிறைய வைப்பாங்க, இல்லைன்னா வெங்காயம் வந்து போடுவாங்க. எங்களோட கம்யூனிட்டியில் வந்து முன்னாடிலாம் வந்து காய்கறி சோமாஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்வீட் சோமாஸ் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அது மாதிரி காய்கறி சோமாஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் அதுதான் உங்களுக்கு எப்படி பண்ணி காட்டலாம் அப்படின்னு நான் வந்து காட்ட போகிறேன். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்க்கலாம். பட்டாணி, சோளம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து இது சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த தடவை நான் வந்து மைதா மாவில் தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஆனால் அந்த காலத்தில் கல்யாணத்துக்கெல்லாம் எல்லோரும் கோதுமை மாவில் தான் நிறைய வந்து பண்ணி வைப்போம் நாங்கள் எல்லோரும். இப்போ நிறைய பேர் மைதா மாவில் பண்ணுறதுனால நான் அதையே வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுனால அதை தான் நான் வந்து காட்டியிருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த சமோசா அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் இது மாதிரி சத்தா ஃபைபரோட கோதுமை மாவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வித்தியாசமாகவும் இருக்கும், பசங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தாகவும் இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு ஹெல்த் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். நம்ம வந்து அப்பப்போ நம்ம அதுவும் சாப்பிட்றது தானே, இதுவும் நீங்கள் ஒரு வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெய் சாய்ராம், இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் சோமாஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு மேல் மாவு வந்து பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப்பு மேல் மாவுக்கு மைதா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விடலாம். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி விட்டு பிசையலாம். நீங்கள் இப்படி ஒரே சைடாகவே வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து மாவு வந்து கலந்துடும். அதில் நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிவர்ஸ்லேயும் நிறைய டைம் வந்து ஃப்ரண்ட்லேயும் பண்ணாவே உங்களுக்கு மாவு வந்து இதாகிடும். இதை நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வந்து இது வந்து ஊறட்டும். அப்படியே இப்போ ஸ்டஃபிங் மசாலுக்கு வந்து வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு கை பட்டாணி, ஒரு கேரட்டு, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், இது வந்து பேபி கார்ன், அப்புறம் பீன்ஸ், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, இது வந்து கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து தாளிக்கிறேன். சோம்பு வந்து கொஞ்சம் பொரியட்டும், அப்போ தான் வந்து வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் போடுறேன். அதோட நம்ம இஞ்சியும் போட்டுக்கலாம். இது வெடிச்சிச்சுன்னா நீங்கள் பக்கத்துலேயே மூடி வச்சு மூடிடுங்க. பச்சை மிளகாய் நல்லா இப்போ இது வந்து வாசம் வருது பச்சை மிளகாய் இஞ்சி. இப்போ வந்து வெங்காயம் போடுவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். காய்கறி பீன்ஸ் கேரட் எல்லாம் போடுவோம். இதுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் உப்பு போட்டுரும், அப்பதான் சீக்கிரம் காய்கறி வந்து அப்பதான் வேணும். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் அப்பெல்லாம் சேர்க்க மறந்துட்டேன்.
ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள். நம்ம மிளகா வந்து கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன், அதனால் இதில் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துக்கோங்க, நான் ஒரு ஹாஃப் கால் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன் கொஞ்சம். இப்போ நல்லா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி, தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், ஏன்னா காய்கறியிலே தண்ணி இருக்கும். கொஞ்சமாக தொளிச்சுட்டு நம்ம வந்து மூடி வைப்போம். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து மூடி வந்து திறந்து திறந்து கிண்டி கிண்டி விட்டு அதை வந்து வேக வைங்க. பிடி அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வைக்கிறேன் நான். இப்போ வந்து இது கரெக்டாக வெந்திருக்கு. அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது பல்ல நமக்கு நல்லா கடிப்படும். இப்போ வந்து கொத்தமல்லியை சேர்க்குறேன். இப்போ இதை கிண்டிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வந்து ஆறவும் நம்ம பண்ணலாம். இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வந்து உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டியதான். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம், ரொம்ப மெல்லிசாக இருக்கணும். ஓரளவுக்கு மெல்லிசாக இருந்தால் தான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். நீங்கள் ரொம்ப திக்காக வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி, இது வந்து குறைச்சிருக்கும் கிறிஸ்பாக இருக்கிறது. கொஞ்சம் நல்லா மாவு தொட்டுட்டு தொட்டுட்டு தேய்ங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த கட்டையில் கொஞ்சம் வந்து ஒட்டாமல் நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா வரும். அப்போ வந்து மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்து இப்போ நான் வந்து ஒரே அளவாக பண்ணுறதுக்காக நான் வந்து வெட்ட போகிறேன். இது வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி. நல்லா கொஞ்சம் அழுத்தி வச்சு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். இந்த மனம் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் இதை வந்து கட் பண்ண முடியும். டிஃபன் பாக்ஸ் மூடியெலாம் கொஞ்சம் சுற்றி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வராது. நான் வந்து பூரணத்தில் இந்த மாதிரி பெருசாக தான் பச்சை மிளகாய் வந்து நறுக்கி போட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது சின்னமாக பச்சை மிளகாய் இருந்தால் அவங்க கடித்தா அவங்களுக்கு ரொம்ப உரப்பாக இருக்கும், சின்ன பிள்ளைங்க சாப்பிட முடியாது. அதுக்காக தான் நான் இது பெருசாக போட்டு கிண்டிட்டு நான் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடி இது எல்லா பச்சை மிளகாயையும் நான் வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மடக்கி விடுங்க. நீங்கள் பெரிய சைஸாக பண்ணி இந்த சோமாஸ் பண்ணுறதுலாம் கடையில் விற்கிது, அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் பெரிய சைஸாக பண்ணி அதில் கூட மடக்கி அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் டிசைன் பண்ணுறவங்களும் வந்து அப்படியே சுருட்டி டிசைன் பண்ணுவாங்க, அதுவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சும்மா சாதாரணமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைன்னா ஃபோக்கு வந்து எடுத்து வச்சுட்டு ஃபோக்கோட அந்த பல்லு மொனமுனையாக இருக்கிறது கூட நீங்கள் அமுக்கலாம். அது வேணால் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோக்கு மொனையை வந்து நீங்கள் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரே ஈவனாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் வந்து இதில் கிடைக்கும். இல்லைன்னா முன்னாடி வரும் ஒரு பின்னாடி பக்கத்தில் வந்து ரிங் மாதிரி இருக்கும், சோமாஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி தேய்ச்சி நம்ம மடக்கி இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சோமாஸ் கட்டில் வச்சிங்கன்னா அது நெளி நெளியாக உங்களுக்கு கோலம் போட்ட மாதிரி டிசைன் வரும். நீங்கள் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஈவனாக வச்சிங்கன்னா இது கூட உங்களுக்கு வந்து ஒரு டிசைனாக வரும்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நம்ம வந்து ஒன்றா அடுப்பில் வந்து போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து மீதி இருக்கிறத எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறது பொரிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்குது, ரொம்பவும் சூடாக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா சூடான உடனே இதெல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிக்கலாம். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக எரிஞ்சதுன்னா மேலே வந்து கடிக்கிறோம், உள்ளேயும் நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்து ரோஸ்டானால் நல்லாயிருக்கும். மேலே நல்லா பொன்னி, இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுவையான வெஜிடபிள் சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் காய்கறியெல்லாம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த காய்கறி தான் போடணும்னு கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி எல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமையே அவங்க வந்து நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. நமக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் பண்ணி குழந்தைங்கள சாப்பிட வச்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.